ஹை வர்ஸ் நான் உங்க மெமிட்ரி ஜெய் பேசுறேன். நினைத்தால எனக்கு தெரியல இன்னைக்கு எபிசோட அப்டேட் என்னன்னு பாக்கலாம் வாங்க. நம்ம நித்யா சமீர் பாத்தீங்கன்னா வந்து ரிட்ரோஸ்ல வந்து ரொம்ப செல்லமா ரொம்ப அன்பான சண்டை போட்டுக்கிறாங்க. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கூடாது, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நித்யா சமீரும் பாத்தீங்கன்னா வந்து மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம நித்யா பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப இமோஷனலா வந்து நம்ம சமீர் கிட்ட வந்து சொல்றாங்க, சமீர் நீ மட்டும் இன்னொரு பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ண, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணனா உன்னுடைய கால உடைப்புன்னு சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பா ரொம்ப கியூட்டா சமீர் கிட்ட சொல்றாங்க. அப்ப நம்ம சமீர் வந்து சொல்றாரு, இது நல்ல கதையா இருக்கு, நீ இன்னொரு கல்யாணம் நீ பண்ணனா நான் கண்டிப்பா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, சமீர் பிளீஸ் சமீர் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தாத, நான் இன்னொரு கல்யாணம் இந்த மாதிரி நீ சொல்லாத, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் சித்திரம் அதுக்கு பதிலாக சொல்றாங்க. அப்போ நம்ம சமீரும் வந்து சொல்றாரு, நித்யா நீ கவலைப்படாத, நான் இன்னொரு கல்யாணம் என்னோட லைஃப்ல நான் பண்ணிக்க மாட்டேன், அப்படி பண்றதா இருந்தா நான் உன்னதா கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம சமீர் வந்து நித்யா கிட்ட சொல்றாரு. அப்போ நம்ம நித்யா வந்து ரொம்ப சந்தோஷம் பண்ணிடுறாங்க. அப்போ நான் சந்தோஷமா இருந்தாலும் நம்ம நித்யா பாத்தீங்கன்னா கைரேகையை பார்த்துட்டு ஜூஷியத்துல வந்து நமக்கு வந்து ரெண்டு கல்யாணம் இருக்குது, அது வந்து பழிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா பார்த்து ரொம்ப கவலைப்படுறாங்க. கைரேகையை பார்த்து நம்ம தலையெழுத்து இந்த கைரேகையில எது மாதிரி அமைச்சிட்டு சொல்லிட்டு நம்ம நித்யா வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்போ நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யா என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா பெயிண்ட் டப்பா, அதாவது பெயிண்டோட டப்பாவுடைய மூடியில பாத்தீங்கன்னா பெயிண்ட் இருக்கு. அந்த பெயிண்ட்ல வந்து நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து அந்த மூடியோட டப்பா மேல கையை வந்து அதுல பதிக்கிறாரு, அந்த பெயிண்ட்ல வந்து பதிக்கிறாரு. பதிச்சு அந்த கையை வந்து அவருடைய கையை வந்து பெயிண்ட்ல பதிச்சு அந்த கையை வந்து நம்ம நித்யாவுடைய கையில வந்து பதிக்கிறாரு. அப்போ பதிச்சுட்டு அந்த கையை எடுத்துட்டு சொல்றாரு, பாரு நித்யா இப்ப உன்னுடைய கைரேகையும் என்னுடைய கைரேகையும் ஒரே மாதிரி இருக்கு, இப்போ ரெண்டு பேர் தலையெழுத்தும் ஒரே மாதிரிதான் இருக்கு, நீ பயப்படாத, நீ நினைச்ச மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பிரிய மாட்டோம், இன்னைக்கு போல என்னைக்கும் நம்ம அன்பா ஒத்துமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா நித்யா சொல்லும் போது நம்ம நித்யா வந்து ரொம்ப ஹாப்பி ஆறாங்க. அதே சமயத்துல நித்யோட சந்தோஷத்துக்காக தான் பாத்தீங்கன்னா வந்து நம்ம நித்யோட சித்தப்பா பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவுதான் வந்து வருத்தப்பட்ட நம்ம அதாவது தன்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கை தன்னுடைய நித்யாவோட வாழ்க்கை வந்து இது மாதிரி இடையவர்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் வந்து நித்யாவும் பிரீத்தியும் பிரீத்தியோட அம்மாவும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நித்யாவுக்கு இது மாதிரி வந்து ஒண்ணு பின்னாடி ஒரு பின்னாடி பின்னாடி வந்து அவளுக்கு வந்து அவரோட லைஃப்ல வந்து நிறைய கஷ்டங்கள் வருதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டாலும் சரி நித்யா சந்தோஷம் தான் முக்கியம் சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து நித்யாவுடைய சித்தப்பா வந்து ரோகனுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி நித்யாவுக்கும் சமீருக்கும் நான் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்கேன், அதனால வந்து என்கேஜ்மெண்ட் டேட் விஷயமா வந்து நாளைக்கு நான் பண்டிதர்கிட்ட பேசிட்டு டேட்டை வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு ரோகனுடைய அப்பா கிட்ட அதாவது சமீருடைய ஃபேமிலி கிட்ட வந்து சொல்றாரு நித்யாவுடைய சித்தப்பா. அந்த விஷயத்த வந்து தன்னுடைய மனைவி கிட்ட அதாவது சமீரோட அம்மா கிட்டையும் அது சமீருடைய மாமா அத்தை கிட்டையும் அந்த அந்த விஷயத்த வந்து சொல்றாரு. அப்போ நம்ம சமீர் பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. நித்யா சித்தப்பா நித்யாவுக்கும் சமீருக்கும் மேரேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு பண்டிதரை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. என்கேஜ்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்காக பண்டிதரை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு பண்டிதர்கிட்ட நித்யாவுடைய ஜாதகத்தையும் சமீரோட ஜாதகத்தையும் கொடுக்குறாரு. அப்போ பண்டிதர் வந்து நித்யாவோட சமீரோட ஜாதகத்தை பார்த்து அவர் வந்து என்கேஜ்மெண்ட் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்றாரு. நம்ம நித்யா பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவலா இருக்காங்க, பண்டிதர் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பதில் சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா இருக்காங்க. டேட் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தை வந்து பண்டிதர் வந்து சொல்றாரு, வர 4ஆம் தேதி வந்து என்கேஜ்மெண்ட் வச்சுக்கோங்க, அன்னைக்கு 4ஆம் நாள் தான், நித்யாக்கும் சமீருக்கும் உகந்த நாள், அன்னைக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வச்சிங்கன்னா நித்யா சமீரோட லைஃப் வந்து நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ அந்த விஷயத்த கேட்டு நித்யாவோட சித்தி சித்தப்பா பிரீத்திலாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நம்ம நித்யா பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, சந்தோஷம் மட்டும் இல்லைங்க ரொம்ப வெக்கமும் படுறாங்க. அந்த விஷயத்த வந்து நம்ம சமீர் கிட்ட சொல்றாங்க. அப்போ அந்த விஷயத்த கேட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாடுறாரு. நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து சமீர் கிட்ட அந்த விஷயத்த சொல்லிட்டு ஐ லவ் யூ சமீர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டி ரொம்ப இமோஷனலா சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா சொல்றாங்க. நம்ம சமீரும் பாத்தீங்கன்னா வந்து ஐ லவ் யூ டு நித்யா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஹாப்பியா சந்தோஷமா சொல்றாரு. அந்த விஷயத்த கேட்டுட்டு சமீருடைய ஃபேமிலி பாத்தீங்கன்னா வந்து சமீர் எக்ஸைட்டிங்கா அது மாதிரி பேசுறத கேட்டுட்டு அந்த சத்தம் வந்து ஐ லவ் யூன்னு சொல்றத கேட்டுட்டு ஐ லவ் யூ நித்யா அப்படின்னு சொல்ற அந்த சத்தத்தை கேட்டுட்டு அவங்க வந்து சமீரை பாக்குறாங்க. சமீரோட ஃபேமிலி நம்ம நித்யாவும் சமீரும் பாத்தீங்கன்னா வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்காங்க. நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, கல்யாணம் நடக்க போகுது சொல்லிட்டு நம்ம நித்யா சமீர் வந்து ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்காங்க. நம்ம நித்யா வந்து டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு நம்ம நித்யாவுடைய சித்தி சித்தப்பா பிரீத்தி எல்லாம் வந்து சிரிக்கிறாங்க, அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு தன்னுடைய முகத்தை பாக்குறாரு. ஆனா அந்த முகத்துல அது கண்ணாடியில வந்து அவரோட முகம் தெரியலங்க, அதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுடைய முகம் தான் தெரியுது, நித்யாவுடைய உருவம் தெரியுது. அப்போ நம்ம சமீர் பாத்தீங்கன்னா நித்யாவை நினைச்சு அவர் ட்ரீமுக்கு போறாரு. ட்ரீம்ல வந்து நித்யாவும் சமீரும் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொமான்டிக்கா வந்து டான்ஸ் எல்லாம் பண்றாங்க சாங்ஸுக்கு, பாக்கிறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லான சீன் இருக்கு. இந்த சீனை மிஸ் பண்ணாம பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரீம்ல இருந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கனவு எல்லாம் வந்து தெளிஞ்சு நினைவுக்கு வராரு.
நினைவுக்கு வந்த பிறகு நம்ம நித்யம் சங்கர் பாத்தீங்கன்னா போன்ல வந்து அப்படியே லவ் டாக் ரொம்ப ரொமான்டிக்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. பாக்கிறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ இன்னைக்கு இந்த சீனை வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. இது மாதிரி நினைத்தாலே இன்னைக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.